ஹாய் ஹலோ நண்பர்களே, என்னடா இவன் எப்போதுமே மூஞ்சே காமிக்க மாட்டான், இப்போ மூஞ்செல்லாம் காமிச்சு பேசுகிறான் அப்படின்னு சொல்லிடுறேன் அப்படின்னு வச்சுட்டு இருக்கீங்களா? இனிமே நான் வந்து என்னோட பெட்டை பற்றியும் எப்படி ஒரு டாகை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நிறைய வீடியோஸ் பண்ண போகிறேன் நண்பர்களே. ஓகே, டன். இன்னைக்கு டாபிக்குள்ளே போகலாமா? இன்னைக்கு டாபிக் என்னென்னா, முதல்ல நான் என்னோட பெட்டையும் என்னையும் ஃபுல்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு என் பெட்டை நான் எப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பர்களே, இப்போது என்கிட்ட இருக்கிறது டால்மேஷன். என்னடா இவன் வெளிநாட்டு நாயை வாங்கியிருக்கான், நம்ம நாட்டு டாக வாங்காமல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் நான் வெளிநாட்டு நாயை வாங்கியிருக்கேன்னா, நம்ம நாட்டு நாயை வளர்க்குற அளவுக்கு என்கிட்ட அவ்வளோ இடம் இல்லை நண்பர்களே எங்கள் வீட்டில். அதனால்தான் நண்பர்களே நான் வெளிநாட்டு நாயை வாங்கியிருக்கேன். இல்லைன்னா மை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கோஸ் டு நம்ம உள்நாட்டு நாய்கள் தான் நண்பர்களே. ஓகே டன், இப்போ பார்க்கலாம், இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே நண்பர்களே, இப்போது என் டாகுக்கு வந்து நான் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் நண்பர்களே. என் டாகுக்கு வந்து என் மொட்டை மாடியில் நான் நிறைய ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி தந்திருக்கேன் நண்பர்களே. அதுக்கப்புறம் நண்பர்களே, நான் இன்னும் என் டாகை வாக்கிங் கூப்பிட்டு போக ஆரம்பிக்கல நண்பர்களே. என் டாக்கு வந்து கரெக்டாக 7 மந்த்ஸ் ஆகுது நண்பர்களே. எப்போதுமே எல்லோரும் பண்ணுற தப்பு இதுதான் நண்பர்களே, டாக்கு 4 மந்த்ஸ் ஆகும்போதே 3 மந்த்ஸ் ஆகும்போதே வாக்கிங் கூப்பிட்டு போயிடுவாங்க. அது எப்போதுமே பண்ணக்கூடாது நண்பர்களே. ஏன்னா நம்ம டாக்கு வேக்சினேஷன் போட்டு 2 மந்த்ஸ் கழித்து தான் நண்பர்களே வாக்கிங் கூப்பிட்டு போக ஆரம்பிக்கணும். அதனால் நான் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து என் டாக் வாக்கிங் வீடியோஸ்லாம் அனுப்புகிறேன் நண்பர்களே. ஓகே டன், இப்போ வந்து என் டாக்கு என்ன ஃபுட் கொடுக்குறேன்னு சொல்லட்டான் நண்பர்களே. என் டாக்கு வந்து நான் வந்து ஃபுட்டெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்கல நண்பர்களே. நான் கொடுக்கறது வந்து இப்போதைக்கு நான் வந்து என் காலையிலையும் நைட்டும் மோவொன்னு ஒரு ஃபுட் கொடுக்குறேன் நண்பர்களே. அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து நான் வந்து பெடிகிரி ப்ரோன்னு ஒரு ஃபுட் கொடுக்குறேன் நண்பர்களே. நீங்கள் எந்த ஃபுட்னாலும் கொடுக்கலாம் நண்பர்களே. நீங்கள் எந்த ஃபுட் கொடுத்தாலும் உங்கள் டாக் நல்லா தான் நண்பர்களே வளரும். ஓகே டன், இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம போகலாமா நண்பர்களே? நெக்ஸ்ட்டு வந்து வேக்சினேஷன்ஸ். வேக்சினேஷன்ஸ் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங் நண்பர்களே. ஓகேவா நண்பர்களே, வேக்சினேஷன் போடுறது நீங்கள் எந்த வேக்சினேஷன் போட்டாலும் அதை பற்றி வேக்சினேஷனை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் விசாரிச்சுட்டு போடணும் நண்பர்களே. ஓகேவா நண்பர்களே? ஓகே டன், இப்போது எந்த டாகு வளர்க்கணுன்னாலும் அதுக்கு கொஞ்சமாவது இடம் தேவை, டெடிக்கேஷன் தேவை நண்பர்களே. நீங்கள் கொஞ்சமாவது அந்த டாக் கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் நண்பர்களே. ஓகேவா நண்பர்களே? ஓகே டன் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் நண்பர்களே. அதுக்கப்புறம் என்னோடய பெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இவன் பேர் ஆல்ஃபா நண்பர்களே. இவன் வந்து இப்படி தான் எப்போ பார்த்தாலும் கடிச்சுக்கிட்டே இருப்பான் நண்பர்களே. என் பேர் கவின் நண்பர்களே. ஓகேவா நண்பர்களே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம்? நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை பார்க்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே, பாய்.